ரெண்டு இன்ச்சுக்கு கட் பண்ணுவோம். அப்புறம் வந்து ஹைட்டு ஷோல்டர்லேருந்து இடுப்பு வரைக்கும் உள்ள ஹைட்டு அளவு இது கரெக்டான அளவு. இது தையலுக்கான அளவு. இப்போ வந்து இடுப்பளவு, இடுப்பளவு வந்து இதில் ஒரு இன்ச்சுக்கு டாட்டு பிடிக்கிங் ஒரு இன்ச்சு வேணும். இது கரெக்டான அளவு. ஷோல்டர் கேப்பு, கேப்பு வந்து கொஞ்சம் சின்ன உடம்பு தான், அதனால் 2.5 வச்சுக்கலாம். 2.5 ஷோல்டர் அளவு. இங்கே ஒரு 4 இன்ச், இந்த அக்கா ஒரு 4 இன்ச் விட்டுக்கணும். வந்து கணக்கு ஆமுக்கொள்ளுக்கு இந்த இடத்துல இடுப்பு அளவு எடுத்துருக்கோம். இதுலேருந்து ஆமுக்கொள் லென்ஸு கரெக்டான அளவு தையலுக்கான கழுத்து. 2 சொல்றே ஒன்றா வச்சுட்டு கழுத்து அளவு இடுப்புலேருந்து வச்சு அது சரியான அளவு, இது கரெக்டான வச்சுட்டு கரெக்டான அளவு தையலுக்கான அளவு. இப்போ அதுக்கு மார்க் கொடுக்கணும். ஷோல்டர்லேருந்து கழுத்தளவு, ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் அளவு, ஜஸ்ட் அளவு, வந்து ஜஸ்ட் அளவு ஓரத்தில் வச்சு கரெக்டாக ஆம்கோல் விட்டேன். ஆம்கோல் அளவு இந்த ஆம்கோலுக்கும் இடுப்பளவுக்கும் ஒன்றா ஜாயின் பண்ணுறது. ப்ளஸ் ஒரு ஸ்கேல் அளவுக்கு உள்ளே தைச்சி போகிறதுக்கு அவ்வளோதான். இப்போ இதை வந்து கட் பண்ணி விட்டுருவோம். இதில் இட்டாடி வளைய போட்டு இங்கேயும் வளைய போட்டு பாயிண்ட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் அளவு பாயிண்ட் பண்ணிட்டு இடுப்பளவு கீழே பட்டி, இடுப்பு பட்டி பயணம் இது கரெக்டான அளவு அடிக்கிறது. இப்போ வந்து இந்த சைடு பட்டுக்கணும், ஓப்பன் சைடில் நம்ம பக்கம் பண்ணிக்கணும். ஓப்பன் சைடு பட்டுட்டு பேக் மேற்கும் அதுக்கு மேலே பட்டுக்கணும். பட்டுட்டு வந்து கொக்கி பக்கம் சொல்றல மேலே காலேஜுக்கு விட்டுருக்கோம்ல அதில் வந்து வச்சு கழுத்தளவு. இது கரெக்டான அளவு தையலுக்கு வச்சு ஆம்கூல கரெக்டாக அதே அளவு வச்சு நான் கட் பண்ணுவேன். இதில் எடுத்துட்டு ஜஸ்ட் அளவு இது பச்சொலி அளவு சொல்றதுலேருந்து சென்டர் ஜாட் மேலே 4 இன்ச்சுக்கு இறக்கி வச்சுட்டு கரெக்டான அளவு தையலுக்கான அளவு, தையலுக்கான அளவில் மார்க் பண்ணிக்கலாம். இது மேலே கழுத்தில் வந்து 4 இன்ச்சுக்கு அடையாது. இது கரெக்டான அளவு, அது இது டாட்டுக்கு, இது தையலுக்கான அளவு. இந்த பக்கம்
காலிஞ்சி விட்டுக்கணும். இது கரெக்டான அளவு, அது மாதிரி இது கரெக்டான அளவு தையலுக்கணும். இதுக்கும் மார்க் பண்ணிடுவோம். இப்போ சென்டர் காட்டுறது, சென்டரில் மார்க் பண்ணிடுவோம். கொஞ்சம் தள்ளி அவ்வளோதான். நாலாம் மடிச்சிட்டு கீழே மடக்கிறதுக்கு ஒரு ஸ்கேல் அளவு. கரெக்டான கோட்டில் வச்சுக்கோங்க. இது கரெக்டான அளவு தையலுக்கான அளவு. அதே மாதிரி இந்த சைடு கரெக்டான அளவு தையலுக்கான அளவு. இதற்கு வந்து இது மாற்றம் மார்க் பண்ணிக்கணும். இது சென்டரையும் மார்க் பண்ணிக்கணும். இந்த இதையும் மார்க் பண்ணிக்கணும். மடிக்கிறதுக்கு இது வந்து ஒரு 1/2 இன்ச் அளம் மாதிரி. இது 3 அடி பீஸ் 1 கை. கட்டிக்கு வந்து பேக்